Hi friends, welcome to my channel. Cooker ல நம்ம ஜவ்வரிசி பாயசம் வைக்கலாம். First ஒரு கப் தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த கலியை வச்சு ஒரு கப் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஒரு அரை கப் சேமியா போட்டுக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். குக்கர் மூடிய மூடிடலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாயசத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம். இவ்வளோ முந்திரி பருப்பு இவ்வளோ திராட்சையை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு கப்பு பால் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ அந்த தாளித்தது பால் ஊற்றினது எல்லாத்தையும் பாயசத்தில் போட்டுக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது டம்ளரில் போட்டுக்கலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பால் பாயசம் குக்கர்லேயே வச்சாச்சு. 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.